வணக்கம் நண்பர்களே, யூடியூப் நண்பர் பிரசாத் சந்திரன் அவர்கள் கேட்ட கணக்கு கேள்விக்கு விளக்கத்துடன் பதில். கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் பார்க்கலாமே. என்ன கொஷின் அப்படின்னா, ஏ ட்ரெயின் ட்ராவல்டு எ சர்டன் டிஸ்டன்ஸ் அட் எ யூனிஃபார்ம் ஸ்பீடு. இஃப் த ட்ரெயின் ஹேட் நீட் 77 கிலோமீட்டர் பெர் அவர் ஃபாஸ்டர், இட் வுட் பி ஹாவ் டேக்கன் 14 hours லெஸ் தென் த ஷெடியூல் டைம். என்னாக்கா, ஒரு ட்ரெயின் வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது யூனிஃபார்ம் ஸ்பீடில், ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. இஃப் த ட்ரெயின் 7 கிலோமீட்டர் பெர் அவர் ஃபாஸ்டர், ஸ்பீடு அதிகம், 7 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னா, 7 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படி அதிகமாச்சுன்னா 14 மணி நேரம் வந்து லெஸ் ஆகுது. இஃப் த ட்ரெயின் வேர் ஸ்லோயர் பை 3 கிலோமீட்டர் பெர் அவர் தென் இட் வுட் ஹவ் பீன் டேக்கன் 10 hours மோர் தென் த ஷெடியூல் டைம். இப்போது ஸ்பீடு வந்து 3 கிலோமீட்டர் பெர் அவர் வந்து ஸ்லோ பண்ணாங்களாக்கு, கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னால் டைம் என்னாகுதான், 10 hours மோர் அப்படி ஆகுதான், 10 மணி நேரம் அதிகமாகுதான். அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின், ட்ரெயின் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கலை, ஸ்பீடு கொடுக்கலை, கூடுது குறைஞ்சி தான் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு அவர்ஸு கூடுது குறைஞ்சும் கொடுக்குறாங்க. இதை நம்ம என்ன சொல்ல, போனதுட்டு போகும்போது வந்து 7 கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்டானாலும் 14 hours லெஸ் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸும் 3 கிலோமீட்டர் கம்மியாகுது இல்லையா, அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம். அப்போ என்ன சொல்லலாம், முத உள்ள ஸ்பீடு, இப்போ ஸ்பீடு 7 கிலோமீட்டர் கூடுது இல்லையா, அதனால் S+7 போட்டிருக்கோம். எத்தனை மணி நேரம், 14 hours பை 7, எவ்வளோ 7 கிலோமீட்டர் கூடுதுனால அந்த 7 கீழே போட்டோம். அதே நார்மல் ஸ்பீடு இப்போ 3 கிலோமீட்டர் பெர் அவர் கம்மியாகுது இல்லையா, அதனால் S-3 இன்ட்டு எத்தனை மணி நேரம் கூடுது, 10 hours கூடுது இல்லையா, அது 10 hours. இந்த 3 கிலோமீட்டர் லெஸ் இல்லையா, அந்த 3 கிலோமீட்டர் கீழே போட்டுக்கோங்க. அப்போ இதில் என்ன சொல்லாங்க, இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும், இந்த 7 இந்த 14 கேன்சல்னா 2 வந்துடும். அப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 வச்சுங்க மல் வகுத்தல் இருக்கு இல்லையா, இங்கிட்டு போய் நான் பெருக்கல் ஆயிரும், அப்படி நான் 6 ஆயிரும். அடிச்சானா ஒரு S+7 இன்ட்டு 2, S-3 பை 3 இன்ட்டு 10 இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து இங்கிட்டு வந்து என்ன 6 ஆயிரும், 6 × S 6 × S 6 × 42. அதே மாதிரி இங்கே 10 இருக்குல்ல, 10 × S 10 × S 10 × 3 30. இந்த எஸ் இருக்குல்லையா, அந்த எஸ் 6S இங்கிட்டு போய் என்ன செய்யுங்க, கழிச்சிங்களா என்ன எஸ் வரும், 4S வந்துடும். இந்த -30 போனால் என்ன ஆகும், 72+ ஆயிரும், இப்போ 72 ஆயிரும். இந்த 4 வகுத்தில் இருக்கு இல்லையா, பெருக்கள் வந்து இங்கிட்டு வந்து வகுத்தில் ஆயிரும், இப்போ 72/4. அப்போது 18 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ இதனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா, 18 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், 12 கிலோமீட்டர் பெர் அவர் கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு டிஸ்டன்ஸ் தானே வேணும். நீங்கள் இது எடுத்துக்கலாம் அல்லது இதை கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அப்போ டிஸ்டன்ஸ்னால் இங்கே ஸ்பீடு எவ்வளவு, 18 கிலோமீட்டர், இங்கே 18+7 இன்ட்டு 14 மணி நேரம் பை 7. அப்போ இந்த 7 அந்த 7 இந்த 14 அடிச்சிங்களாங்க, 2 கிடைக்கும் இல்லையா, 2. அப்போ 18 + 7 25/2, 25 × 2 = 50. இப்போ 18 × 50 பேருக்குனா எவ்வளவு, 900 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 900 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்னாக்க, ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ப்ராப்பர் ஸ்பீடு கொடுக்கல, கூடுது குறைதல் கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். சில ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கனாக்க, ஆப்ஷன் இருந்து நீங்கள் போயிருந்துருக்கலாம், ஆப்ஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இதோட ஈஸியாக போடலாம். அதனால் சில சம்ஸ் ஆப்ஷன் இருந்து போகவும் செய்யலாம். இந்த கணக்கு பொறுத்தளவு இந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணணும். சில பேர் இது இன்னும் லென்த்தியாக எக்ஸ் ஒய் போட்டு நான் லென்த்தியாக இருக்கும், நான் அதைவே ஷார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சம்ஸு. இதை விட ஈஸியாக போடணும்னா ஆப்ஷன் கொடுத்தா நம்ம ஈஸியாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கணக்கு பொறுத்தளவு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நண்பர்களே, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பகுதி போடுங்க, நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். எனி சம்ஸ், எந்த சம் கேட்டாலும் அப்லோட் பண்ணுறோம். நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னதுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வரும்.
அதனால் கமெண்ட்ஸ் பகுதியில் ஏதாச்சும் டவுட்னா போடுங்க. சில பேர் உங்களுக்கே சில எல்லாம் டவுட் ரொம்ப ஷார்ட்கட்டில் போட தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் இருந்தால் கூட போடுங்களேன், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சம கமெண்ட்ஸ் பகுதியில் ஷார்ட்கட் போடுங்க. நன்றி, வணக்கம்.